Hi friends, welcome back to JM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி டைம். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, நல்ல குவாலிட்டியில உள்ள ஃபிஷ்ஷை வந்து நம்ம மார்க்கெட்ல எப்படி பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும், ஃபிஷ்ஷை நம்ம எப்படி கிளீன் பண்ணா சுத்தமா எந்த ஒரு கவுளும் இல்லாம அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முத நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா கிளங்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மீனை. இது வந்து பாக்குறதுக்கு நல்லா ரவுண்டா இருக்கும் மீனே வந்து. அதே சமயத்துல இது வந்து ஹைலி புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன் வந்து மேக்சிமம் வந்து வேற மீனை தான் சாப்பிடும், அதனால இதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்ல வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல முள்ளு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டி முள்ளா இல்லாம முள் இருக்கும். ஆனா எல்லா முள்ளுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்மளோட ஒரு விரல்ல பாதி அளவுக்கு இருக்கிறப்பல நல்லா நீல நீளமா பெரிய பெரிய முள்ளா இருக்கும். சோ இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும், அதே சமயத்துல நம்மளுக்கு முள்ளும் வந்து ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடுறாப்புல இருக்கும். மீன் வந்து நம்ம எப்பவுமே எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, எந்த மீனா இருந்தாலும் சரிங்க, இந்த கிளங்கான் அப்படின்ற மீன் மட்டும் கிடையாது, வேற என்ன வெரைட்டி நீங்க ஃபிஷ் வாங்கினாலும் ஓகே, அந்த மீனோட கில்ஸ் அதாவது அதோட செதில் இருக்கு பாத்தீங்களா பூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட இந்த இந்த இடத்துல வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரஷ் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அது வந்து நல்லா மெரூன் கலர்ல ரெட்டிஷா இருக்கணும், நல்லா ரெட்டிஷா இருந்தாதான் அந்த ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் இன்கேஸ் அந்த கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த பூ வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இல்ல லைட் ரோஸ் கலர்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மீன் வந்து நல்ல கண்டிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததான் நம்ம மீன் வாங்கையில இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா மீனோட கண்ணு. மீனோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கணும். அதுக்கு நடுவுல ஒரு ரவுண்ட் இருக்கும், அடுத்து சுத்தி இன்னொரு லேயர் இருக்கும் அந்த கண்ணுல. இந்த நடுவுல உள்ள ரவுண்டும் அந்த செகண்ட் லேயரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஆகாம தனித்தனியா இருக்கணும், நல்லா கிளியரா இருக்கணும் மீனோட கண்ணு வந்து. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபிஷ்ஷோட அந்த செவலும் அதையும் அதோட கண்ணையுமே வந்து பார்த்துட்டு நீங்க வந்து நல்ல குவாலிட்டி மீனா இல்லையா அப்படின்றத நீங்க தாராளமா கெஸ் பண்ணிடலாம். நீங்க வேணா அடுத்து வந்து நீங்க மார்க்கெட் போகையில இப்ப நான் சொன்ன டிப்ஸ் படி நீங்க வந்து அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அந்த மாதிரி குவாலிட்டியில உள்ள ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அதை நீங்க சமைச்சு பாருங்க, அதுக்குன்னு தனியே ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கையில தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் உறுதியா இருக்கணும், அதாவது கொஞ்சம் லொடலொடன் கொஞ்சம் மெதுவா அமுங்காம நல்லா நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது மெயினா ஃபிஷ்ஷோட ஸ்டொமக் பார்ட் அதோட வயிறு பகுதி இருக்க பாத்தீங்களா அந்த இடம் வந்து ஓரளவுக்கு ரொம்பவும் வயிறு பகுதி ஸ்ட்ராங்கா இருக்காதானா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். மித்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உறுதியா இருக்கணும். இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துட்டு நீங்க மீன் வாங்குனீங்க அப்படின்னா உங்க ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா உள்ள ஃபிஷ்ஷா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்து ஃபிஷ் வாங்குறதுல அதுல வந்து நம்ம குழம்போ இல்ல பொறிக்கவோ செஞ்சோம்னா அதுக்குன்னு தனியா ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா எந்த மார்க்கெட்ல இருந்தாலும் நம்ம ஃபிஷ் வாங்கினதும் அவங்களே வந்து ஓரளவுக்கு அதை வந்து கிளீன் பண்ணி தருவாங்க, மீனோட செதில் அப்புறம் அதை வந்து கட் பண்ணி ஓரளவுக்கு அதை வந்து அதோட டெய்ல் இதெல்லாம் கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிளீன் பண்ணி தந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து குழம்பு வச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சீ ஃபுட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நல்லா சூப்பராக கிளீன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த சாப்பாடில் வந்து இந்த கவுல் ஸ்மெல் அந்த ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஃப்ளேவர் வரும். எனக்கு கடல் சாப்பாடு எதுவுமே பிடிக்காது, எனக்கு வந்து நண்டு மீன் எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அந்த ஒரு கவுல் ஸ்மெல்னால தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்லா ப்ராப்பராக கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அடுத்ததா நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை வீட்டில் வச்சு எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபிஷ்ஷை வீட்டில் வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் இடம் தேவைப்படுறாது. உங்களுக்கு சிங்க் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இடம் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகிடாது, ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் இந்த கல் இருந்துச்சுனாலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மீன் வந்து மேலே ஸ்லாம்பு இருக்கக்கூடிய மீன் அதாவது அந்த செதில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த செதில் இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் சரி செதில் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் சரி
சப்போஸ் நம்ம செதில் இருக்கக்கூடிய மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு அது மேலே இருக்க ஸ்லாம்பை வந்து எடுத்திருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அங்கங்கே வந்து ஒட்டிட்டு அந்த ஸ்லாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம செதில் இல்லாத மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய லேயர் வந்து கொஞ்சம் நம்ம குழம்புல வந்து கொஞ்சம் ஸ்மெல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மீன் துண்டை வந்து இந்த கல்லில் லேசாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து நம்ம உரசி எடுத்துக்கலாம். ஒரு நாலஞ்சு தடவை ஒரு ஒரு சைடு வச்சு உரசினிங்கனாலே போதும். லேசாக ரொம்ப ஒன்று நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் தேவையில்லை. இப்போ வந்து இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக உரசிட்டேன் எல்லா மீன் துண்டையுமே. தலை இருக்குன்னா தலைப்பகுதியும் நம்ம வந்து நல்லா வந்து நல்லா உரசி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சட்டிக்கு மாற்றியாச்சு. நீங்கள் இந்த மீன் உரசறதுக்கு யூஸ் பண்ணுற சட்டி வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து இந்த சட்டியில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நல்லா இந்த மீன் துண்டு எல்லாத்தையுமே இன்னொருக்கா நம்ம நல்லா உரசிடலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மீனில் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா அழுக்கு அந்த கவுல் வரக்கூடிய ஸ்மெல் வரக்கூடியது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒருக்கா அலசிடலாம். அலசிட்டு இதில் நம்ம ஒரு ஒரு துண்டாக எடுத்து நம்ம வெளியே வைக்கல, அதோட நடுவில் வந்து அதாவது அது வயிறு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேறு ஏதாவது சின்ன குடல் மாதிரியோ, சமயத்தில் வந்து அது கட் பண்ணையில் வந்து உள்ளே வந்து அந்த குட்டி குட்டியாக குடல் அப்புறம் இந்த மாதிரி ரெட் கலரில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். அதாவது நீங்கள் அந்த வயிறு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முள் தான் தெரியணும், மீனோட முள்ளு மட்டும்தான் இருக்கணும். மித்தபடி வேற எந்த ஒரு சதையுமே ஒட்டிட்டு இருக்காப்புல இருக்கக்கூடாது. அந்த மீன் முள்ளுக்கு பின்னாடி தான் வந்து மீனோட சதையுமே இருக்கும். ஸோ இந்த முள்ளை ஒட்டிட்டு இருக்காப்புல ஏதாவது டியூப் மாதிரியோ இல்லை குடல் மாதிரி இல்லை ஏதாவது ரெட்டிஷாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு பீஸ்லேருந்தும் பார்த்து எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வயிறு பகுதியில் வந்து சமயத்தில் குடல் ஏதாவது சரியாக க்ளீன் பண்ணாமல் உள்ளே இருந்துச்சுன்னா குழம்புல கண்டிப்பாக கவுல் ஸ்மெல் வரும். சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலோட நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த துண்டை வந்து அந்த மீன் துண்டை நம்ம சாப்பிடல அந்த வயிறு பகுதி பக்கத்தில் இருக்க சதையில் வந்து கூட ஒரு மாதிரி கசப்பு தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ்லேருந்தும் நம்ம இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பீஸாக எடுத்து இன்னொரு சட்டிக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ எல்லா துண்டையுமே எடுத்து வேறு சட்டிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடைசியாக ஒருக்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா துண்டுமே வந்து நல்லா கிளியர் ஆயிடுச்சு. நம்ம மீனை வந்து நல்லா உரசி கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் வந்து குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சீ ஃபுட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணதுமே அதை வந்து நம்ம உடனே குக் பண்ணணும். சப்போஸ் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 hours 3 hours கழித்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷில் வந்து கொஞ்சம் அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பையும் நம்ம குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் எல்லாமே மாறும், அந்த கவுல் ஸ்மெல் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து அந்த குழம்பு வச்சால் கூட அந்த மீனில் வந்து எந்த டேஸ்ட்டும் மாறாமல் வேறு எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய், அதாவது ரொம்ப தேவை கிடையாது, நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் லேசாக எல்லா சைடும் அந்த நல்லெண்ணெய் அப்ளை ஆகிற அளவுக்கு. நல்லெண்ணெயும் லேசாக ஒரு 2-3 உப்பு கல் கல் உப்பு இருக்குல்ல அதை 2-3 மட்டும் போட்டால் போதும். இதை போட்டுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி மீன் சட்டியில் அந்த மீன் இருக்கக்கூடிய அந்த சட்டியை வந்து நல்லா நம்ம வந்து குலுக்கி குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே வந்து நம்ம அந்த போட்ட அந்த உப்பும் எண்ணெயும் அப்ளை ஆகிடுச்சு. உப்பு வந்து ரொம்ப போட்டுற வேண்டாம், ஏன்னா அடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணையிலையோ இல்லை குழம்புக்கோ நீங்கள் வைக்கையில் வந்து மீனில் வந்து உப்பு கூட இருக்கக்கூடாது. அதனால் சும்மா மைல்டாக மட்டும் உப்பு போடுங்க, எண்ணெயும் மைல்டாக மட்டும் போடுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து எண்ணெயும் உப்பு போட்டு குலுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு 2 hours 3 hours கழித்து நீங்கள் அதை வந்து நீங்கள் குக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மீன் எப்படி நீங்கள் கழுவி வச்சிங்களோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான அந்த கவுல் ஸ்மெல்லுமே குழம்புல இருக்காது. அடுத்ததா சுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன், அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்குள்ள புளியை சுடுதண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம் என்னென்னு பார்த்துடலாம். குழம்புக்காக நான் இன்றைக்கி 2 சில் அளவுக்கு தேங்காய், அதாவது 2 பெரிய சில் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதோட 1-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு மசாலுக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயையும் சீரகத்தையும் மட்டும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு முதல் வந்து கொஞ்சம் நல்லா துருவினாப்பில் பூவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற வரை நம்ம வந்து தேங்காயும் சீரகத்தையும் அரைச்சதுக்கப்புறமா
இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு லேசாக மட்டும் நம்ம மிக்சியில் ரெண்டு சுத்து மட்டும் சுத்திக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு தான் அடிபட்டிருக்கணும், ரொம்ப வந்து வெங்காயம் அரைச்சிருக்க கூடாது. இப்போ அடுத்து நம்ம வந்து குழம்பை கூட்டி வைக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்காக நம்ம எடுத்து வச்சிருக்க மீனோட நம்ம குழம்பு சட்டியில் நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த புளி, அதாவது நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் மசால், அதாவது தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், இது மூணு கலந்த மசாலையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது தனி மிளகாத்தூள் தான். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் உரப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆனால் ரொம்பவும் அதிகமாக ஆட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முதலே வந்து மீனோட நல்லெண்ணெயும் உப்பும் போட்டு தான் நான் வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட குழம்பு வந்து நம்ம கூட்டி வச்சாச்சு. இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெயை வந்து காய வச்சு ஊற்றிடலாம். இதுக்காக நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் இன்னொரு சட்டியில் எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் இருக்கும். இது நல்லா எண்ணெய் அனல் பறக்க காஞ்சதும் அதை வந்து நம்ம குழம்பு கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ அடுத்து நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடியாக ஆரம்பிச்சிடும். இது அப்படியேவும் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நுர மாதிரி கூடி வரும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழம்பு வந்து மெதுவாக தான் வந்து குக் ஆகி வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மீன் வந்து குழஞ்சிடும். இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் வந்து சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்மளோட குழம்புல உள்ள மசால் ஸ்மெல் ஃபுல்லாக போயிருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றின அளவுக்குள்ளே எண்ணெய் வந்து வெளில ஸ்ப்ரெட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே மீன் குழம்பு செய்யல வந்து பார்த்திங்கன்னா மீனை வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து குழம்போட போட்டு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா குழம்புல வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குழம்பை வந்து சிம்மில் வச்சேவும் நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா மீன் உடையாமையும் நல்லா நம்மளுக்கு பீஸ் அப்படியே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் படி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு கொதித்து நம்ம ஃபைனலாக குக் அடுப்பை ஆஃப் பண்ணையில் நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து குழம்புக்கு மேலே பிரிஞ்சு வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சு குழம்பு. அதில் உள்ள மசாலெலாம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் நான் இப்போ சொன்ன மெத்தட் படி நீங்கள் மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கி அதை க்ளீன் பண்ணி நீங்கள் வீட்டில் இந்த மெத்தட் படியே குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.